ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் விளாக். பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் காஞ்சிபுரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஎன்எஸ்டிசி பார்த்தீங்கன்னா பில்கிரம் பேக்கேஜ் ஒன்று காஞ்சிபுரத்தில் லான்ச் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் பில்கிரம் பேக்கேஜ், அதாவது காஞ்சிபுரம் டெம்பிள் பேக்கேஜ்னு சொல்லிட்டு அந்த டெம்பிள் பேக்கேஜில் டிராவல் பண்ணலாம்னு சொல்லி காஞ்சிபுரம் கிளம்பி வந்துட்டோம். இந்த டெம்பிள் பேக்கேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 days தாங்க ஆகுது. ஒரு ஃபுல் டேல காஞ்சிபுரம் இல்லாமல் பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்க ஃபேமஸான கோவில்ஸுமே சேர்த்து கவர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 9-10 கோவில் கிட்ட கவர் பண்ணுறாங்க. ஸோ வாங்க போயிடும், பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஆன்மீக சுற்றுலாவை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நல்லா புத்தம் புது பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. அசோக் லேலன் KMS பில்ட் BS6 தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 7:00 டிபார்ட் ஆகும். அது மார்னிங் 7:00 டிபார்ட் ஆகும். என்னென்ன கோவிலை கவர் ஆகுதுன்னு சொல்லி லிஸ்ட் ஆல்ரெடி எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் காட்ட சொல்லி போட்டிருப்பேன். பட் ஆனாலும் போக போக எந்தெந்த கோவில் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இந்த பஸ்ஸில் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியும் இருக்குங்க. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்க சொல்லலாம், கேப்சர் பண்ணி காட்டுறேன் நான். ஸோ வாங்க இந்த காஞ்சிபுரம் ஆன்மீக சுற்றுலா பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ ரெண்டு வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பஸ் கிளம்புன உடனே ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் காஞ்சிபுரம் மண்டலம் ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலா பயணம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஒரு ஐடி கார்டோட கொடுத்துட்டாங்க. காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி உள்ள காட்டுறேன் நான். ஒரு நாள் ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லி பையிலே மென்ஷன் பண்ணி எந்தெந்த கோயில் பார்க்க போறோம்னு சொல்லி எதுலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ள ஐட்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 liter வாட்டர் பாட்டிலும் 2 biscuit பேக்கெட் அப்புறம் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிப்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற கோயில் பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயிலுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேரா பஸ் அங்கதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கோவிலான வரதராஜ பெருமாள் கோயில் ரீச் ஆயிடுச்சுங்க. பஸ் அங்க இறக்கி விட்டு போய் நிறுத்திடுவாங்க. சோ இங்க இருந்து நம்ம ஜஸ்ட் கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபுல் ட்ரிப்புக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கார்டு டேக் போட்டு இருக்கணும்.
வரதராஜ பெருமாள் கோவில் ஃபுல்லாக தரிசனம் பண்ணி முடிச்சாச்சுங்க. செம்ம சூப்பரான தரிசனம். இங்கே இந்த கோவிலோட ஹிஸ்ட்ரி பார்த்துருவோங்க. இந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அஸ்தகிரின்னு சொல்லுவாங்க. 108 திவ்ய தேசமில் 4வது திவ்ய தேசம் இந்த வரதராஜ பெருமாள் கோவில் தான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அத்தி வரதர், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே, 5 வருஷத்துக்கு முன்னாடி செம்ம ஃபேமஸாக இருந்தார், ட்ரெண்டிங்காக இருந்தவரில், அவர் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த கோவிலில் தான் இருக்கார். இந்த குளத்தில் தான் அவர் அத்தி வரதர் இருக்கார். அந்த கிளிப்பிங்ஸ் காமிச்சிருப்பேன். சூப்பரான தரிசனங்க, எல்லாமே விஐபி தரிசனம் தான் காமிச்சாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் போய் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகுது, நம்மளால லேட் ஆகக்கூட. ஸோ இப்போ அதுக்கு போய் கண்டினியூ பண்ண முடியல. வரதராஜ பெருமாள் கோயிலில் இந்த தரிசனம் முடிச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30 கிளம்பிட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7:30 வந்தோம், கரெக்டாக 1 hour தரிசனம் முடிக்கிறதுக்கு. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் முடிச்சாச்சுங்க. செம்ம குயிக்கான தரிசனம் தான், ஜஸ்ட் ஒரு 25-30 minutes முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு முகூர்த்த நாள், செம்ம க்ரௌட் இருக்கு கோவிலில். நீங்கள் பிரசாதம் வாங்குற ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க எவ்வளோ க்ரௌட் நிற்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் இந்த TNSTC வழியாக வந்ததாக எங்களுக்கு விஐபி என்ட்ரி தான். ஸோ நேராக உள்ளே போயிட்டோம், லைனில் எங்கேயுமே நிற்கல. இங்கே இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பார்த்துருவோங்க. இது வந்து 14வது நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு கதையுமே இருக்குது. ஆக்சுவலாக இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் பார்த்தீங்க அம்மன் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பத்ரகாளி காமாட்சி அம்மன் இருந்துச்சான். இங்கே ஆண்டிருந்த மன்னர் வந்து அப்பப்போ இங்கே வந்து ரொம்ப நிறைய பலிகள்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அம்மன் வந்து ரொம்ப உக்கிரமாயிட்டு இந்த ஊரையே வந்து ரொம்ப வறட்சி ஆகிட்டாங்க. அப்போ வந்து ஆதிசங்கரர் தான் வந்து அம்மனை கூல் பண்ணி அம்மனுக்கு ஒரு பாட்டு பாடி அவங்க பத்ரகாளி காமாட்சி அம்மனாக இருந்தவங்களை வந்து காஞ்சி காமாட்சி அம்மனாக இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பஞ்சகங்கா தீர்த்தமுங்க, சூப்பராக இருக்கும் பார்க்க சொல்லவே. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி டிஃபன் பிரேக் மட்டும் இருக்கும். ஸோ நம்மளால லேட் ஆகக்கூடாது. ஸோ நேராக போய் பஸ் ஏறிட்டு டிஃபனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கோயிலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். மூணாவது கோயிலான ஏகாம்பரேஸ்வரர் கோயில் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க. இந்த கோயிலுக்குள்ளேயே கொஞ்சம் பேசலாமே தான் பேசிட்டு இருக்கேன், செம்ம சைலண்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 49வது திவ்ய தேசமாக இந்த கோவில். அதுவும் இல்லாமல் இந்த கோவில் வந்து 9வது நூற்றாண்டில் சோழ டைனாசிட்டியால் கட்டப்பட்ட கோவிலுங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா சிவன், அதாவது சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் லிங்கம்லாம் எப்படி இருக்குல்ல, உள்ளே ஏகாம்பரேஸ்வரர் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண் மாதிரி கொம்பு மூக்கில் இருக்கும், அப்படியே ஷார்ப்பாக நார்மலாக இப்படி ஆரம்பிச்சு அப்படியே ஷார்ப்பாக முடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லிங்கத்தை நான் வேறு எங்கேயுமே இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா நம்ம லைன்லலாம் நிற்கலைங்க, டேரெக்டாக விஐபி தரிசனத்திலே உள்ளே போய் கூப்பிட்டு வச்சாச்சு. மொத்தம் ஒரு 10 minutes தான் ஆச்சு, லைனில் எதுவுமே நிற்கல, டேரெக்டாக உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இப்போ ஜஸ்ட் முன்னாடி பார்த்துருப்பீங்க 3500 வருஷம் பழமை வாய்ந்த மாமரம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த மரத்தை பார்த்தா அப்படி தெரிஞ்சிருக்காரு. ஆனால் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அந்த பழைய மரம் வந்து பட்டு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த மரத்தோட வேர் எடுத்து திருப்பி அதை செடியாக வர வச்சு அது திருப்பி இவ்வளோ மரமாக வளர்ந்து கிடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கோயில் தான் போக போகிறாங்க, கோவிந்தவாடியில் இருக்கிறது. அதுக்கு முன்னாடி டீ பிரேக்குன்னு போட்டிருக்கு, டிஃபன் பிரேக் நிறுத்தினாங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் அந்த கோயிலுக்கு போவோம்.
குரு பகவான் கோயில் அதாவது தட்சிணாமூர்த்தி கோயில் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருத்தணி தான் போக போறோம். அறுபடை வீடான ஒரு வீடு திருத்தணி முருகர் கோயில் தான் போய் பார்க்க போறோம். ட்ரெயின் கிராசிங்காக நம்ம பஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. கேட் க்ளோஸில் இருக்க திருமால்பூர் சென்னை பீச் லோக்கல் வருதுங்க.
திருத்தணி முருகன் கோயில் ரீச் பண்ணியாச்சுங்க. பஸ் மேல எல்லாம் உடல கீழேயோட நிறுத்திட்டாங்க. முன்னாடி கிளிப்பிங்ஸ் பாத்திருப்பீங்க, சிறியான கூட்டம் கோவில். சோ கீழே நிறுத்திட்டு அங்கிருந்து ஒரு வண்டி அவங்களே அரேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இங்க நின்றுட்டு இருக்கோம், ஏன்னா ஹெவி கூட்டமா இருக்கா, விஐபிக்காக பர்மிஷன் வாங்க போயிருக்காங்க. திருத்தணி கோயில் சரியான தரிசனங்க, செம்ம தரிசனமா சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வந்தோம், பட் ஆனா பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வெளில வர டைம் 20 minutes தான் ஆச்சு. ஏன்னா ஸ்பெஷல் பாஸ் வாங்கியிருந்தாங்க, இந்த டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாஸ் வாங்கி டைரக்டா சாமி கிட்ட கூட்டு போயிட்டாங்க, லைன்ல எதுவுமே நிக்கல. லஞ்சம் பாத்தீங்கன்னா கோவில் அன்னதானத்திலே முடிச்சிட்டோம், அதுக்கும் பாத்தீங்கன்னா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. நாங்க டைரக்டா லைன்லயே நிக்காம டைரக்டா உள்ள போய் சாப்பிட்டு வந்தாச்சு. அன்னதானமும் பாத்தீங்கன்னா சூப்பராவே இருந்துச்சுங்க. கோவில்ல சாப்பிட்டா மாதிரியும் ஒரு கொடுப்பனை கிடைச்சு போச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நேரம் எங்க போக போறோம்னு பாத்தீங்கன்னா திருவள்ளாங்காடு கோவிலுக்கு தாங்க போக போறோம். ஒரு 1 hour டிராவல் டைம் இருக்கு, ஸோ கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு டைரக்டா திருவள்ளாங்காடு கோவில்ல மீட் பண்றேன் நானு. திருவாலாங்காடு, திருவாலாங்காடுலயும் வந்துட்டு சிவனோட தரிசனம் சூப்பரா பண்ணி முடிச்சாச்சுங்க. கோவில் காலியா தான் இருந்துச்சு, டைரக்டா சாமி கிட்டே கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இந்த கோவில பத்தி கொஞ்சம் ஒரு சில வரலாறு பாத்துருவோமே. இது பாத்தீங்கன்னா பஞ்சசபை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி வந்து சித்திரசபைன்னு சொல்லி குற்றாலத்துல ஒரு வீடியோ பண்ணிருப்பேன் நான். கோவில்களெல்லாம் போயிருக்க மாட்டேன், பட் ஆனா குற்றாலம் எக்ஸ்ப்ளோரிங் வ்ளாக்ல வந்து சித்திரசபை காமிச்சிருப்பேன். இது பாத்தீங்கன்னா ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க. அந்த பஞ்சசபையிலேயே முதல் சபை இங்க திருவாலாங்காடுல இருக்க இந்த சிவன் கோவில் தான் ரத்ன சபைன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா 12th century சோழ ராஜ மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் தாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையார் மோட்சி பெற்ற இடம். அது ஒரு பெரிய கதை இருக்கு, அந்த கதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு எனக்கு பக்காவா தெரியல. காரைக்கால் அம்மையார் அவங்களும் அவங்க கணவரும் வாழ்ந்துட்டு இருக்கிற டைம்ல ஒரு முனிவர் வந்து பசிக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து இருக்கிற சாப்பாடெல்லாம் சொல்லி அந்த முனிவருக்கு போட்டுடுறாங்க. முனிவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு கிஃப்ட் மாதிரி 2 பழத்தை கொடுத்துட்டு போறாரு.
ஒரு பழத்தை வந்து அவங்க கணவருக்கு கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் இன்னொரு பழம் போயிட்டு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு வெளியில், அதாவது சந்தைக்கு போயிருக்காரு. ரிட்டர்ன் வந்து அந்த பழத்தை கேட்கறதுக்குள்ள அவர் போயிட்டு வர கேப்பில் இன்னொரு முனிவர் வந்து பசி எடுக்குதுன்னு சொல்லி கேட்க சொல்ல, இந்த அம்மா இந்த இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த வீட்டு கணவர் வந்து ரிட்டர்ன் அந்த பழத்தை கேட்க சொல்ல அந்த அம்மா வந்து இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாமல் கடவுள்கிட்ட வேண்டுறாங்க. கடவுள்கிட்ட வேண்ட சொல்ல சிவன், நம்ம சிவபெருமான் வந்து இன்னொரு கனியை வந்து அந்த அம்மாவுக்கு பரிசா தராங்க. அந்த பழத்தை வந்து அவர் கணவருக்கு கொடுத்து சாப்பிட்டோடனே அவர் கணவர் சொல்லுவார், முன்னாடி சாப்பிட்ட பழத்தை விட இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, ரொம்ப இனிப்பாக இருக்கேன்னு சொல்லி கேட்க சொல்ல அப்போ அந்த அம்மா இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு முனிவர் வந்தார், அவர் கிஃப்டாக கொடுத்தாரு, நீங்கள் போயிட்டு வர கேப்பில் இன்னொரு முனிவர் வந்தார், அவருக்கு கொடுத்துட்டேன், ஸோ உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாததால் கடவுள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல அவரை நம்ப மாட்டார். அதுக்கப்புறம் அவர் வேண்ட சொல்ல சிவபெருமாள் திருப்பி இன்னொரு பழத்தை டைரெக்டாக அவர் கணவருக்கு கொடுக்க சொல்ல, உடனே அந்த கணவர் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு தெய்வ சக்தி இருக்குது, ஸோ இல்லற வாழ்க்கை அதாவது குடும்ப வாழ்க்கைக்கு வந்து இது அது என்னன்னு கரெக்டாக எனக்கு கிளியராக தெரியல. ஸோ அவர் வந்து அந்த அம்மாவை விட்டுட்டு தனியாக போயிடுவார். போயிட்டு அவர் இன்னொரு ஊரில் இன்னொரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிலாம் பெற்றுக்க சொல்ல, இந்த காரைக்கால் அம்மையாரோட அப்பா அவர் வந்து தேடி அலைஞ்சி சுற்றி கண்டுபிடிச்சிருவார், இந்த ஊரில் இன்னொரு கல்யாணம் பண்ணி இவர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு சொன்னோடனே அவர் வந்து திருப்பி சொல்லுவார் இந்த அம்மாக்கிட்ட. அந்த அம்மாக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போக மாட்டார், சைலண்டாக கிளம்பி போயிடுவார். செகண்ட் டைம் இந்த மாதிரி கடவுள் பக்தி இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே இந்த அம்மா டைரெக்டாக இங்கே கோவிலுக்கு வந்து சிவனோட மோட்சி பெற்ற இடம் தான் அந்த காரைக்கால் அம்மையார் வரலாறுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ கரெக்டுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் நான். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கோவிலெல்லாம் நடராஜர் வந்து அவர் அந்த நடனம் ஆட சொல்ல வந்து அவரோட வலது காலை வந்து தூக்கி வச்சு ஆடியிருப்பார். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரத்ன சபையில் வந்து இடது காலை மேலே தூக்கி வச்ச மாதிரி ஆடியிருப்பார். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூரில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு தாங்க போக போகிறோம். நீங்கள் திருவள்ளாங்க அடுத்து டைரெக்டாக அந்த கோவிலுக்கு தான் போகுது. ரோடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டைரெக்டாக திருத்தணி போகிற ரோடு, நம்ம திருவள்ளாங்கோடு இங்கே ஜாயின்ட் ஆகும். இந்த ரோடு டைரெக்டாக திருவள்ளூர் போகிற ரோடு அது. திருவள்ளாங்கடிலேருந்து திருவள்ளூர் போகிற கேப்பில் இந்த பேக்கேஜ் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிடுறாங்க. ரெண்டு மூலம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது புக் பண்ணுறதுக்கு. ஒன்று நீங்கள் டிஎன்எஸ்டிசி ஆப் வழியாக புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஎன்எஸ்டிசி ப்ரௌசரில் போய் புக் பண்ணிக்கலாம். டிஎன்எஸ்டிசி ஆப் வழியாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணோடனே பில்கிரிம்ஸ் பேக்கேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்கோ அதெல்லாம் காட்டும். அதில் வந்து காஞ்சிபுரம் டெம்பிள் பேக்கேஜஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளோட பேசிக் டீடைல்ஸ் அதாவது நேமு பேர் ஐடி ஐடி நம்பரு மொபைல் நம்பர் மெயில் ஐடிலாம் கொடுத்து சீட்டு செலக்ட் பண்ணி அப்படியே பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு டிஎன்எஸ்டிசி ஆப்பில் அந்த பில்கிரம் காஞ்சிபுரம் பில்கிரம் அப்படின்னு காட்டலன்னா நீங்கள் டைரெக்டாக டிஎன்எஸ்டிசி ப்ரௌசரில் போயிட்டு ஹோம் பேஜ்லேயே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். நார்மல் புக்கிங் பண்ண சொல்ல ஃப்ரம் டூலாம் கேட்கும் பார்த்தீங்களா, அதுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா பேக்கேஜஸ் ஆப்ஷன் பேக்கேஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன பேக்கேஜஸ் அவைலபிள் இருக்கோ எல்லாத்தையுமே காட்டும். அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த காஞ்சிபுரம் பேக்கேஜஸ் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி ப்ரௌசரில் தான் புக் பண்ணேன். அந்த பேக்கேஜஸை கீழே போய் புக் நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும், அதாவது புக்கிங் வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். உள்ளே போயிட்டு நம்ம சீட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் அதாவது பேர் வயசு ஜெண்டர் அப்புறம் மெயில் ஐடி ஐடி ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் நம்பர் மொபைல் நம்பர்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜஸ் வந்து 650 ருபீஸ், பட் ஆனால் ஆன்லைன் சார்ஜஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 699 ருபீஸ் காட்டும்.
மொத்தம் பார்த்தீங்கன்னா 700 rupees வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம யூபிஐ மூலமாக பே பண்ணிக்கலாம், கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, என் நெட் பேங்கிங் எந்த ஆப்ஷன் மூலமாகவும் பே பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த பேக்கேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 100% கம்பல்சரி ஆன்லைனில் புக் பண்ணி தான் வரணும். ஆன்லைனில் புக் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ராவல் பண்ண போறீங்கன்னா 1 day பிஃபோரே பண்ணிடணும். லாஸ்ட் டைம் ஃபைனல் டைம் மார்னிங் பண்ணிக்கலாம், மார்னிங் பிளான் டிசைட் பண்ணிக்கிட்டு கடைசி நேரத்தில் வந்து பண்ணிக்கலாம்னா ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நைட்டு 2:30 புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். ஆக்சுவலாக டிஎன்எஸ்டிசி வெப்சைட் ப்ரௌசர் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா 12:30 to 2:30 வரைக்கும் மெயின்டெனன்ஸ் டைம். ஸோ நீங்கள் 12:30 வரைக்கும் தான் புக்கிங் பண்ண முடியும். 12:30 மேலே மெயின்டெனன்ஸ் முடிச்சு 2:30 அப்புறம் நம்மளுக்கு புக்கிங் அக்செப்ட் பண்ணிக்காது. அந்த பர்டிகுலர் டேக்கு நெக்ஸ்ட் டேக்கு நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் கரெக்டாக மார்னிங் 7:00 காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் பேரறிஞர் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடும். எக்ஸாக்டாக அந்த என்ட்ரன்ஸ் கிட்டேயே நிற்கும் பஸ். அது நீங்கள் போனாலே யாரை கேட்டாலுமே சொல்லிடுவாங்க பேக்கேஜ் அந்த கோயில் பேக்கேஜ் பஸ் எங்கேருந்து கிளம்பும் கேட்டாலே சொல்லிடுவாங்க. திருவள்ளூர் வீரராகவர் கோயில் பார்த்து முடிச்சாச்சுங்க. நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருவள்ளூர்லயே இறங்கிக்க போறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர்ல ராமானுஜர் கோயில்னு ஒரு கோயில் போயிட்டு டைரக்டா காஞ்சிபுரம் போயிடும் பஸ். ஆல்மோஸ்ட் எல்லா டெம்பிள்ஸுமே கவர் பண்ணியாச்சு. ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டும் தான் நம்ம போல. ஆக்சுவலா இப்பயே டைம் பாத்தீங்கன்னா 6 ஆகி போச்சு. ஸோ இங்கே திருவள்ளூர்ல இருந்து டைரக்டா எனக்கு ஆவடிக்கு பஸ் இருக்கு. ஸோ நான் ஆவடி போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் நான். ஏன்னா காஞ்சிபுரம் போறதுக்கு நைட் 9 ஆயிடும் சொன்ன. காஞ்சிபுரத்துல இருந்து இங்க வரதுக்கு எனக்கு கனெக்டிங் இருக்காது. ஆக்சுவல் பிளானே எனக்கு அது முன்னாடிலேருந்து அப்படிதான் இருந்துச்சு. திருவள்ளூர்ல வந்து முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பேக்கேஜுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்க ஃபேமஸான கோயில்ஸை கவர் பண்ணி, வழியில் இருக்க ஃபேமஸான கோயில்ஸ், திருத்தணியை மெயினாக கவர் பண்ணி கூப்பிட்டு வராங்க. திருவிழாங்காடு, திருவள்ளூர்னு சொல்லி எல்லாமே ஃபேமஸான கோயில்ஸை தான் கவர் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் சாமியை பார்க்க கூப்பிட்டு போகிறாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம், நார்மல் தரிசனம்லாம் கூட்டு போல, டைரெக்டாக ஸ்பெஷல் என்ட்ரியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சூப்பரான ஆப்ஷன் டிஎன்எஸ்டிசிலேருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த கோவிலெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தயவு செஞ்சு இதில் புக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் 7:00 காஞ்சிபுரத்தில் கிளம்பி நைட்டு 8:00 காஞ்சிபுரத்திலேயே முடிக்கும். இது இன்பிட்வீன் நீங்கள் இறங்குறதுனாலும் இறங்கிக்கலாம். பட் ஆனால் போர்டிங் வந்து கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் தான் இருக்கணும். புக்கிங்கும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஆன்லைன் புக்கிங் தான். இங்கே டேரெக்டாக வந்து புக் பண்ணிக்கிற ஆப்ஷனும் கிடையாது. நாளைக்கு ட்ராவல் பண்ண போறீங்கன்னா 1 day பிஃபோர் ப்ரேயராகவே புக் பண்ணிடணும். நாளைக்கு ட்ராவல் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நைட், அதாவது முன்னாடி நாள் நைட்டு 12:30 புக்கிங் க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு மேலே புக் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. இந்த திருவள்ளூர் வீரராகவர் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இந்த ஜேர்னியோட எல்லா டீட்டெயில்ஸுமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்போம். ஃபுட்டை பற்றி நான் சொல்லியிருக்க மாட்டேன். மார்னிங் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சரவண பவனில் நிறுத்தினாங்க. பட் ஆனால் நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்கெல்லாம் சாமி பார்த்துட்டு சாப்பிட்றோம்னு சொன்னதுனால பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடாம அப்படியே போயாச்சு. டீ பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கெட்டு, அதாவது காஞ்சிபுரத்தில் வெள்ளைக்கெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே டீ பிரேக்குக்கு நிறுத்தினாங்க. லஞ்ச் ஆக்சுவலாக வெளியில் சாப்பிட்றதா தான் பிளானு. பட் நாங்கள் பஸ்ஸில் போகிறவங்க எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதுனால கோவில் அன்னதானமே முடிச்சாச்சு. ஸோ நாங்கள்லாம் ரிக்வஸ்ட் பண்ணதால தான் இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம். ஆனால் ஆக்சுவலாக பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் சரவணா போர்டில் நிறுத்தினாங்க. லஞ்சும் ஒரு ஹோட்டல் நிறுத்தில தான் சொன்னாங்க. இந்த வீடியோ இதுவரை என் பண்ணிக்கிறாங்க, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக இருந்திருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எல்லா கோயிலுமே பார்த்து முடித்தேன். இந்த வீடியோ இதுவரை என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிவிட்டுக்கோங்க. அடுத்தடுத்தடுத்து சூப்பரான ஜெர்னிஸ் நம்ம சேனலில் காத்துக்கிட்டே இருக்கு. டடா.